வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிசி தீர்த்தா பயிற்சி கருவலம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னையிலேருந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து படிக்க போகிறோம். நடப்பு நிகழ்வுகள் மார்ச் 1ஆம் தேதியோடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரையிலும் நம்ம மொத்தமாக படிக்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், மெமரியாக இருக்காது. இந்த மாதிரி 10, 10, 15, 20 நம்ம பிரித்து பிரித்து படிக்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இன்றைக்கி மார்ச் 1ஆம் தேதியோடைய முக்கியமான 10 நடப்பு நிகழ்வுகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த 10 பார்ப்போம். வாங்க போகலாம். ஆண்டுதோறும் பாகுபாடுகள் ஒழிப்பு தினம் அனுசரிக்கப்படும் தேதி எதுனா மார்ச் 1ஆம் தேதி. பாகுபாடுகள் ஒழிப்பு தினம் மார்ச் 1. பன்னாட்டு துருவக்கரடிகள் நாள் அனுசரிக்கப்படும் தேதி எதுனா பிப்ரவரி 27. பன்னாட்டு துருவக்கரடிகள் நாள் அனுசரிக்கப்படும் தேதி பிப்ரவரி 27. 30வது அட்ரியாட்டிக் பியரல் போட்டி நடைபெற்ற நாடு எதுனா மாண்டே நிக்கோரி அப்படின்ற இடத்துல தான் நடைபெற்றது, மாண்டி நிக்கோரி அப்படின்ற இடத்துல. அடுத்தது நடப்பு ஆண்டு அதாவது 2021வது ஆசிய பொருளாதார பேச்சுவார்த்தைக்கு இணைந்து தலைமை தாங்கிய இந்திய அமைப்பு எது அப்படின்னா பூனே பன்னாட்டு மையம் தான் இணைந்து தலைமை தாங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது VLSRSAM என்பது எந்த வகை ஏவுகணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தரையிலிருந்து வானுக்கு தாக்கும் ஏவுகணை தான் VLSRSAM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முதல் கடலடி சுரங்கப்பாதை கட்டப்பட்ட நகரம் எது அப்படின்னா மும்பை. இந்தியாவின் முதல் கடலடி சுரங்கப்பாதை கட்டப்பட்ட நகரம் எது அப்படின்னா மும்பை. அண்மையில் நிதி ஆயோக் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியால் அறிமுகப்படுத்தப்பட்ட டிஜிட் பாக்ஸ் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஒரு டிஜிட்டல் வழியிலான கோப்பு சேமிப்பு பகிர்வு மற்றும் மேலாண்மை மென்பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஜிட் பாக்ஸ் அப்படின்னா ஒரு டிஜிட்டல் வழியிலான போக்கு சேமிப்பு பகிர்வு மற்றும் மேலாண்மை ஒரு மென்பொருள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதி ஆயோக்கின் தலைமை செயல் அதிகாரி யார் அப்படின்னா அமிதாப் காந்த். நிதி ஆயோக்கின் தலைமை செயல் அதிகாரி அமிதாப் காந்த். இ தரத் ஜியோ என்ற வலைத்தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ள மத்திய அமைச்சகம் எது அப்படின்னா இ தரத் ஜியோ என்ற வலையத்தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ள மத்திய அமைச்சகம், அதாவது இ தரத் ஜியோ என்ற ஒரு ஆப்பை அறிமுகப்படுத்தியுள்ள மத்திய அமைச்சகம் எது அப்படின்னா மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் தான் இந்த இ தரத் ஜியோ என்ற வலையத்தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளனர். அடுத்தது உள்மாநில மின்சார பரிமாற்ற திட்டத்தை மேம்படுத்துவதற்காக அசாம் மாநிலத்திற்கு $304 மில்லியன் கடனை வழங்கியுள்ள நிறுவனம் எது அப்படின்னா AIIB தான் வழங்கியிருக்கு. எது கடனை வழங்கியிருக்குன்னா AIIB தான் வழங்கியிருக்கு. நாசா மற்றும் ஜெர்மனி விண்வெளி ஆய்வு மையத்தின் ஒரு அண்மைய ஆய்வின்படி பூமியில் காணப்படும் சில நுண்ணுயிரிகள் பின்வரும் எந்த கோளில் உயிர் வாழக்கூடும் அப்படின்னா செவ்வாய்க்கோளில் தான் உயிர் வாழக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாசா மற்றும் ஜெர்மனி விண்வெளி ஆய்வு மையத்தின் ஒரு அண்மைய ஆய்வின்படி பூமியில் காணப்படும் சில நுண்ணுயிரிகள் பின்வரும் எந்த கோளில் உயிர் வாழக்கூடும் அப்படின்னா செவ்வாயில் தான் உயிர் வாழக்கூடும் சொல்லியிருக்காங்க. இதுதான் மார்ச் 1ஆம் தேதியோடைய முக்கியமான 10 கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்த வீடியோவில் அடுத்த 10 பார்க்கலாம். ஒரு 20-30 இருக்குது மார்ச் 1ஆம் தேதி. இது நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த 10 பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிசி தீர்த்தா பயிற்சி கருவூலத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.